அண்ட் ராய்பரேலியில் பாருங்க, அவங்க இந்த மாதிரி அந்த காந்தி குடும்பத்துக்கான செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சிச்சு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பிஜேபி அங்கே யோகி தலைமையில் நடக்கும் அரசு பாருங்கள் பல திட்டங்கள்லாம் நிறைவேற்று, சில நடக்காத விஷயங்கள்லாம் நடத்து முடிச்சு கொடுத்து பல விஷயங்கள் ஆயிருக்குது கிரவுண்டில் கான்ஸ்டிடியூன்சி லெவலில். அதனால் இன்னைக்கு தேதியில் அங்கே வந்து ஸ்மிருதி இரானிக்கும் அமேட்டியில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்போ ராகுல் காந்தி தன் கட்சியில் இருக்கிற சீனியர் தலைவர்களை அவர் ரொம்ப கடுமையாக இது பண்ணிட்டு இருந்தார், சொல்லப்போனால் திட்டிட்டு இருந்தார். ஒன்றுமே நான் சொன்னது ஒன்றுமே சரியில்லை, என் கேம்பெயின் நான் மோதி எதிர்த்துட்டு கேம்பெயின் பண்ணுங்கன்னா அதை கூட ஏற்றுக்கல அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ராகுல் காந்தி எந்த மாதிரி செயல்படுகிறாரோ இந்த கட்சிக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. இதில் எதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. எதை பாருங்கள், வட இந்தியாவில் காங்கிரஸ் அந்த நிலவில் இல்லை, பிஜேபிக்கு ஒரு போட்டி கொடுக்க கேண்டிடேட் யாரை போட்டாலும் சரிங்க, அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இவங்க 5 வருடத்தில் ஒன்றுமே ஆக்டிவாகவே இல்லை. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்காக நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இப்ப கடந்த முறை பாத்தீங்கன்னா அமைதி தொகுதியில வந்து ஸ்மிருதி இரானி வந்து போட்டியிட்டு கடுமையான போட்டியில ஜெயிச்சும் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த முறையும் வந்து ராகுல் காந்தி வயநாடு பிளஸ் அமைதி இல்லாம வேற ஏதாவது ஒரு சேஃபான தொகுதியை தேர்ந்தெடுப்பார்னா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது இருந்தால் கர்நாடகாலேருந்து இருக்குங்க, தெலங்கானாலேருந்து இருக்கு. அது சவுத்தா இருக்குமா? சவுத்து தான் இருக்குங்க. ஏன்னா பாருங்க, அவர் சவுத்து அது உண்டு இல்லைங்க, சிறுபான்மையர்கள் நிறைய உள்ள கான்ஸ்டிடியூன்சியாக இருக்கும். இன்னைக்கு தேதி பாருங்க, ராகுல் காந்தி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, எங்கே இப்போ உங்களுக்கு இங்கேயே வயநாடு காரணமே அதுதானே, வயநாட்டில் உங்களுக்கு 70% மேலே முஸ்லீம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதனால் அந்த அதுதான் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அவர் வந்து சரி நான் அமேட்டிலையும் போட்டிடுவேன் வயநாடு போட்டிடுவேன்னா, அவர் நான் சொல்லுவேன் ரொம்ப தைரியமான ஒரு முடிவுமே. ஏன்னா ரெண்டு உங்களுக்கு டிஃபிகல்ட் சீட்டு, வயநாடு சரி அமேட்டியும் சரி, அந்த ரெண்டு தொகுதியும் நீங்கள் விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. பட் அமேட்டியில் என்ன பாருங்கள், அவர் மேலே ப்ரெஷர் வந்துட்டுருக்கு கட்சியத்துலேருந்து. இப்போ பாருங்கள், பிரியங்கா காந்தி ராய்பரேலியிலேருந்து கேண்டிடேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் முதல் லிஸ்ட்டில் வரல பாருங்கள். இல்லை அதே பிரச்சனை, ஏன்னா பிரியங்கா காந்தி பொறுத்த மட்டும் இது முதல் முறையாக போட்டியிட போகிறாங்க பாராளுமன்ற தேர்தல். முதல்ல போட்டியிட்டு நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அண்ட் ராய்பரேலியில் பாருங்கள், அவங்க இந்த மாதிரி அந்த காந்தி குடும்பத்துக்கான செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சிருச்சு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பிஜேபி அங்கே யோகி தலைமையில் நடக்கும் அரசு பாருங்கள் பல திட்டங்கள்லாம் நிறைவேற்று, சில நடக்காத விஷயங்கள்லாம் நடத்து முடிச்சு கொடுத்து பல விஷயங்கள் ஆயிருக்குது கிரவுண்டில் கான்ஸ்டிடியூன்சி லெவலில். அதனால் இன்னைக்கு தேதியில் அங்கே வந்து ஸ்மிருதி இரானிக்கும் அமேட்டியில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பேஸ். அதேமாதிரி ராய்பரேலியில் பாருங்கள், இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி அதை இவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் கோஆப்ரேட் பண்ணோம் நாங்கள், பட் அவங்களோட சில எம்எல்ஏஸ் ராய்பரேலியை சேர்ந்த சமாஜ்வாதி பார்ட்டி எம்எல்ஏஸை கட்சி விட்டு பிஜேபியில் போயிட்டாங்க. இப்படி இருக்கிற நிலமையில் ராய்பரேலியும் சரி அமேட்டியும் சரி எதுவுமே இவங்களுக்கு சேஃபாக இல்லைங்க காந்தி குடும்பத்தை பொறுத்த மட்டும். கடந்த முறை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் 2019 காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தார். அந்த நேரத்திலேயே வந்து அவர் பல அதிருப்திகளை மூத்த தலைவர்கள் மேலே வச்சிருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் கமல்நாத், இன்னும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த முறையும் அதே ஒரு நிலைமை தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கா, இல்லை வந்து எல்லாரும் வந்து இந்த முறை ஜெயிக்கணுன்ற ஒரு முனைப்போட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா சார் தலைமைக்கு? இல்லைங்க, இது இந்த தரமும் ஒன்றும் மாறலைங்க, அது விஷால் அப்படியே தான் இருக்குது. அதில் என்னென்னா, அப்போ ராகுல் காந்தி தன் கட்சியில் இருக்கிற சீனியர் தலைவர்களை அவர் ரொம்ப கடுமையாக இது பண்ணிகிட்டு இருந்தார், சொல்லப்போனால் திட்டிட்டு இருந்தார். ஒன்றுமே நான் சொன்னது ஒன்றுமே சரியில்லை, என் கேம்பெயின் நான் மோதி எதிர்த்துட்டு கேம்பெயின் பண்ணுங்கன்னா அதை கூட ஏற்றுக்கல அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ராகுல் காந்தி எந்த மாதிரி செயல்படுகிறாரோ இந்த கட்சிக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, இதில் இதில் ஒரு சிதுதான் இதுதான் போகிறது. இதை தவிர்த்து பாருங்கள், இப்போ லாலு பிரசாத் மாதிரி தலைவர்கள்லாம் தேவையில்லாமல் நரேந்திர மோடியோட குடும்பத்தை பற்றியோ பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் செஞ்ச பிறகு அது கம்ப்ளீட்டாக இப்போ இதாக எடுத்து பாருங்கள், அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதை ஒரு பெரிய இஷ்யூவாக பிரதமரை பண்ணிட்டார், நாடு முழுக்கது என் குடும்பம்னு நம்ம நந்தனத்துலேயும் வந்து சொன்னார், இன்றைக்கி ஜோராட்டில் சொல்லியிருக்காரு, அருணாச்சல் பிரதேஷில் சொல்லியிருக்காரு. அது மோதிகா பரிவார், மோதியோட குடும்பம், அதாவது மக்கள் தான் எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய கேம்பெயினை கொண்டு போகிறாரு.
இப்போ அதை பார்த்துட்டு இப்போ நேஷனல் கான்ஃபரன்ஸ் தலைவர் ஓம் பிர்லா என்ன சொல்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி நம்ம தலைவர்கள்லாம் உளறாங்க, நம்ம எதிர்கட்சிகள் இப்போ அது பெருத்தலைவர்கள் லாலு மாதிரி தலைவர்கள்லாம் உளறி விடுறாங்க, அதை உடனே அவர் கன்வெர்ட் பண்ணிடுறார் தனக்கு அட்வான்டேஜாக. லாலு பிரசாத் என்ன சொன்னார், உங்களுக்கு குடும்பம் இல்லாததுனால தான் நீங்கள் குடும்ப அரசியல் வாரிசு அரசியலை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ட்டார். ஏன்னா என் குடும்பம், ஏன்னா அவர் குடும்பத்தில் பாருங்கள், அவர் இருந்தார், அவர் மனைவி, இப்போ அவர் மனைவியை இப்போ எம்எல்சி ஆக்கியிருக்காங்க, ராபிடி தேவி, அவங்கள இப்போ எம்எல்சி ஆக்கியிருக்காங்க. இதை தவிர்த்து அவர் ரெண்டு மகன் தேஜ் பிரதாப், தேஜஸ்வி யாதவ், தேஜ் பிரதாப் தேஜஸ்வி யாதவ் ரெண்டு பேரும் எம்எல்ஏவாக இருக்காங்க. தேஜஸ்வி யாதவ் இப்போ துணை முதல்வராக இருந்தார் நிதிஷ் கவர்மெண்ட்டில், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இப்போ ரோஹிணி ஆச்சாரியான்னு லாவுலுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அவங்க சிங்கப்பூர் பேஸ்ட், அவங்களும் அன்னைக்கு பட்னாவோட கூட்டத்தில் கலந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஓ இவங்களும் அரசியலுக்கு வராங்க. இதை தவிர்த்து லாலுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, பெரிய மகள் மீசா பாரதின், அவங்க ராஜ்யசபாவோட மெம்பருங்க. குடும்பத்தில் 9 பேர்னா ஒரு 4 பேர் அதில் எம்எல்ஏ எம்பி எம்எல்சி இப்படி போகுது. சார் இப்படி இருக்கும் பொழுது உமர் அப்துல்லா மாதிரி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது தப்பு பண்ணுறாங்க இவங்க, சீனியர் லீடர்ஸ் இந்த மாதிரி பேசக்கூடாது, நான் அது காங்கிரஸும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் இது உடுருங்க, இது இப்போ இவர் திருப்பி திருப்பி அதானி அம்பானி அப்படி இப்படிலாம் சொல்லி பார்க்குறாரு, அது ஒன்றும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கிளிக்கான மாதிரி தெரியலையே. அப்ப காங்கிரஸ் சைடுல இருந்து பார்க்கும்போது ஒரு மந்தமான நிலை தான் அந்த இடத்துல காண தெரியுதா சார் உங்களுக்கு? எதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. ஏன்னா பாருங்கள், வட இந்தியாவில் காங்கிரஸ் அந்த நிலைமையில் இல்லை பிஜேபிக்கு ஒரு போட்டி கொடுக்க, கேண்டிடேட் யாரை போட்டாலும் சரிங்க, அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க, இவங்க 5 வருடத்தில் ஒன்றுமே ஆக்டிவாகவே இல்லை. அவங்க அதாவது என்ன ப்ராப்பர் நினச்சாங்க, ஆப்போசிஷனா வந்து செயல்படலன்றீங்களா? அதான் ஆப்போசிஷனை செயல்படலை, அப்புறம் உங்கள் ஆர்கனைசேஷனை சரிபடணும். ஒரு தேர்தலுங்கிறது இன்னைக்கு தேர்தல் எப்படி நடக்கிறது பாருங்கள், தலைமை தலைமை இருக்குது, ஒரு லீடர்ஷிப் இருக்குது, அதுக்கு பிறகு உங்களுக்கு ரேங்க் அண்ட் ஃபைல் இருக்காங்க, உங்கள் தொண்டர்கள் இருக்காங்க, பல மாவட்டத்தில் இருக்காங்க, பல மாநிலங்களில் அவங்க எப்படி செயல்படுறாங்க, கட்சி பற்றி எடுத்து சொல்கிறாங்களா. எல்லாத்தையும் பெரிய காரணம் விஷால் என்னன்னா, காங்கிரஸ் தரப்பில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷன் கிடையாது. சரி, இதுதான் மோதியோட கொள்கைகளா, இது எங்கள் கொள்கைகள் இப்படி இருக்க போகுது, அதை விட்டுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய வாக்குறுதி தராங்க, 30 லட்சம் பேருக்கு கவர்மெண்ட் வேலை தருவோம் அப்படின்னு இப்போ ராகுல் காந்தி புதுசாக சொல்கிறாங்க. இதை பாருங்கள், யாரும் நம்புறது கிடையாது. இந்த மாதிரி அதாவது தேர்தலுக்காக நீங்கள் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விடுறீங்க, 30 லட்சம் இது பாருங்கள், 30 லட்சம் கவர்மெண்ட்டில் அவ்வளோ வேலை இருக்குதா, இதெல்லாம் நான் சாத்தியமாகுமா, சாத்தியம் இல்லாத போது எதுக்கு இந்த வாக்குறுதிகள், மக்களுக்கு இப்போ டவுட் வருது. அதே நேரத்தில் பிரதமர் மோடி ஏதாவது சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இது இது நடக்கும், இது எங்கள் கட்சி செய்யும், எங்கள் அரசு செய்யும் திருப்பி வந்த பிறகு, அது நிறைவேறும் என்று நான் கூறுகிறேன், அதுதான் மோடிக்கா கேரண்டிங்கிறது, அதான் மோடி கொடுக்கும் ஒரு ப்ராமிஸ் அஷூரன்ஸ். ஸோ இதனால் இப்போது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு காங்கிரஸுக்கு ஒரு க்ரைசிஸ் வந்துட்டு தான் இருக்குது, இதில் ஒன்றும் இது கிடையாது. நிச்சயமா சார், அதை தவிர்த்து காங்கிரஸ் தலைவர்களும் விட்டு போய் சேர்றாங்க பிஜேபி. இனி கூட பாருங்கள், மத்திய பிரதேசில் பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசும் ரியல் ஒன் நேயர்களுக்காக பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.